இன்னைக்கு பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வச்சு பூரி மசால். இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, கடலைப்பருப்பு, இது வந்து இஞ்சி. இஞ்சியை வந்து வாயில் அமிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நசுக்கி வச்சுருக்கேன். இது பெருங்காயம், இது கருவேப்பிலை, இது பச்சை மிளகாயும் போடணும், வரமிளகாயும் போடணும். மூணு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, இதுதான் காரம் இதுக்கு. அப்புறம் வந்து இது வெங்காயம் இப்படி நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் இது கடல மாவு ஒரு ஸ்பூன், இதுதான் இது டேஸ்ட் கொடுக்கும், நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து மல்லித்தலை. இது வந்து உருளைக்கிழங்கு, மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். மேலே உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து முக்கால் டம்ளர் தண்ணி, இதை கடல மாவை கரைச்சி ஊற்றுறதுக்காக தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடுறேன். கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு போடுறேன். இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இந்த இஞ்சி நல்லா கலந்து விட்டுறணும், ஏன்னா ஒரே பக்கம் மாட்டிக்கும். இஞ்சி வந்து வாங்கிட்டு வந்தோடனே தோலெல்லாம் நீக்கி நீட்டாக வாஷ் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சிருவேன். ஒரு வாரத்துக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்ம இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கினா குழந்தைங்களாம் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இது மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து இஞ்சி வந்து எல்லாருக்கும் இருக்கும். இஞ்சி ஃப்ளேவர் தான் இதில் நல்லாயிருக்கும். சில பேர் பூண்டு போடுவாங்க, சில பேர் வந்து அதில் கேரட்டு, பீன்ஸ், என்னென்னமோ போடுவாங்க. ஆனால் இதில் அதெல்லாம் போடக்கூடாது. இது மட்டும்தான், அந்த கருவேப்பிலை, பெருங்காயம், இஞ்சி, அந்த ஸ்மெல்லு. அதே மாதிரி பச்சை மிளகாயும் போடணும், வரமிளகாயும் போடணும். அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட். அது வந்து நல்லா இருக்கணும். இப்போ வந்து லைட்டாக வதங்கினா போதும், ஏன்னா ரொம்ப வதங்க வேண்டாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கடல மாவை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கடல மாவை, ஒரு ஸ்பூன் கடல மாவை முக்கால் டம்ளர் தண்ணியில் கட்டிக்கிட்டு இல்லாமல் கரைச்சி இதில் ஊற்றிடணும். இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் உப்பு ரெண்டும் போட்டிருக்கேன். இதை போட்டுருங்க. மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன். உருளைக்கிழங்கு பாருங்கள் எப்படி நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கடல மாவோட கலந்து எல்லாம் சூப்பராக வந்துருச்சு. இப்போது நம்ம மல்லித்தடையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி போடக்கூடாது, இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் போடக்கூடாது, பூண்டெல்லாம் போடக்கூடாது. இப்படி பண்ணும்போது இது ஒரு தனி டேஸ்ட்டு. இதுதான் என்னோடய ஸ்டைல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது எங்கள் ஸ்டைல். எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு நான் இதை செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குமே பூரி மசால் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் ஸ்வேதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.